தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் அறிவுரையின் பேரில் காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவில்பட்டி அருகே உள்ள டி சண்முகபுரம் ஊராட்சியில் கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு ஜெபராஜ் பொதுமக்களுக்கு அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். கொரோனா பாதிப்பு எதிரொலியாக அரசு உத்தரவுபடி சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ அமைப்புகள் பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். சுமார் 50 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு ஜெபராஜ் மக்களுக்கு கொரோனா தடுப்பு குறித்தும் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கொப்பம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் திரு குரு சந்திர வடிவேல் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே கோவில்பட்டியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திரு நாராயணன் தனது சொந்த செலவில் முகக்கவசங்களை பொதுமக்களுக்கு வழங்கி கொரோனா தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்.